நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிற இந்த வீடோட ஹைலைட் ஆன விஷயங்கள்லாம் என்ன வந்துருக்குன்னா, வெறும் 120 நாளில் ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ஹோமாக இந்த வீடை நமக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் இந்த வீடை எக்ஸ்டீரியர் டிசைன், இதோட எக்ஸ்டீரியர் டிசைன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஹோம் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இந்த வீடோட எக்ஸ்டீரியர் டிசைனை நமக்கு 3D ஆர்கிடெக்ட் டிசைனில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த வீடோட இன்டீரியர் டிசைனுக்காக நமக்கு லிவிங் ஹாலில் ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சரோட ரொம்ப அழகான ஸ்டேர்கேஸ் டிசைனும் வந்துருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ரூமில் நமக்கு இவங்க செட்டப் பண்ணி கொடுத்துருக்க ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டேட் உடன் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வீடோட ஹைலைட் ஆன விஷயங்களும் வந்துருக்கு. இந்த வீடை பார்த்துறது இதுதான் நமக்கு ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வீடு நெல்க்கு சனக்குமார் அன்பு வணக்கம். பொதுவாக நம்மள பலருக்கு ஒரு வீடு கட்டினாலே அந்த வீட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் லுக் இருக்கணும்னு நம்மள பலருக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி ஷோவில் பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 120 நாளில் ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ஹோமாக ரொம்பவே வித்தியாசமாக பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடு பார்த்துட்டு தான் நம்ம ஷோவில் போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா அதோட டவுன்லோடிங் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த பிளானை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் இந்த வீடு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஷோக்குள்ள போய் ஓனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்குற இந்த மாடலுக்கான 4BHK ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் ஹோம் அமைஞ்சிருக்கிற பிளாட்டோட டைமென்ஷன் என்னவா இருக்குன்னா 57x41 இந்த வீடோட பிளாட்டோட டைமென்ஷன் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீடோட அழகான எக்ஸ்டீரியர் டிசைன். இதோட எக்ஸ்டீரியர் டிசைனுக்காக நமக்கு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் ரொம்பவே அழகான எக்ஸ்டீரியர் டிசைன் ஃபாலோ பண்ணி கொடுத்து அதே லுக்கில் இந்த வீடோட காம்பவுண்ட் வாலன் என்ட்ரன்ஸ் கேட்டோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணி இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா கார் பார்க்கிங்கோட பிளான்லாம் என்ன மாதிரி இருக்கிற விஷயத்தை ஓனாக தெரிஞ்சுப்போம். இதோட என்ட்ரன்ஸ் கேட் ஓப்பன் பண்ணணும் நம்ம பார்க்குறது இந்த வீடோட சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் நமக்கு ஒரு 8 அடிக்கு ரொம்ப அழகான செட் பேக் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் இந்த வீடோட கார்டன் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கான ஸ்பேஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவிலிருந்து லெஃப்ட் சைடு இந்த வீடோட க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாக்கான ஸ்பேஸை நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துருக்குற இந்த வீடோட க்ளோஸ் கார் பார்க்கிங்கோட ஸ்பேஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா 15x9 ஒரு ஸ்பீசியஸான க்ளோஸ் கார் பார்க்கிங் ஏரியாவும் அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் டைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாலேருந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடோட ட்ரெடிஷ்னல் சிட் அவுட் ஏரியா. இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணிக்கிறாங்கன்னா 18x9 ஒரு ஸ்பீசியஸான சிட் அவுட் ஏரியாவாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. சிட் அவுட் ஏரியாவோட பிளானிங் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃபினிஷில் ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த சிட் அவுட் ஏரியாவோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒர்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நமக்கு சிட் அவுட் ஏரியாவோட பில்லர்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஒரு மைக்ரோ காம்பினேஷனில் ஸ்ட்ரைப் லைட் சூஸ் பண்ணி ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட என்ட்ரன்ஸோ நமக்கு சிட் அவுட் ஏரியா வழியாக வெஸ்ட் ஃபேசிங் பார்த்து உட்டன் டோஸாக ரொம்பவே வித்தியாசமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியா வழி இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு இந்த வீடோட வெஸ்ட் ஃபேசிங் பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் டோரை நமக்கு தேக்கு மரத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் ரெண்டு பாலி கதவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் டோர் வழியாக இப்போ நம்ம பார்த்துருக்குறது இந்த வீடோட ஸ்பீசிஸான லிவிங் ஏரியா. இந்த லிவிங்கோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 21x20 ஒரு ஸ்பீசிஸான லிவிங் ஏரியாவாக இந்த வீடு காமிச்சிருக்கு. லிவிங்கோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டி பெட்டிஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க் கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வீடோட லிவிங் ஹாலை நமக்கு ஒரு ஹை ரூஃப் சீலிங் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணி கொடுத்து லிவிங் ஹாலோட லெஃப்ட் கார்னரில் நமக்கு இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸோட ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல் கொண்டு வர மாதிரி ரொம்ப அழகாக இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோருக்கு காமனாக இந்த ஸ்டேர்கேஸோட பிளான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆன மாதிரியே நமக்கு சீலிங்கில் நமக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான லைட்டிங் ஒர்க்ஸும் இந்த லிவிங் ஹாலே நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே இந்த வீடோட மல்டிமீடியா டிவின் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் பூஜா யூனிட்டுக்கான ஸ்பேஸும் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹால் அந்த ரைட் சைடு இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் நமக்கு தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்துருக்கிற இந்த பெட்ரூமோட சைஸ் நமக்கு 10x10 ஒரு கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமாக வித் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக மைட் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் பைட் வெட்டி பெட்டை யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும். விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு உடன் விண்டோஸாக தேக்கு மரத்தில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க் கலர் காம்பினேஷனில் கிஃப்ட் அண்ட் ஃபீலிங் வித் எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் லைட்ஸோட ரொம்ப அழகான சீனி ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவனுக்கு ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நமக்கு டார்க் கலர் காம்பினேஷனில் அமைஞ்சிருக்கு. கேபினட்ஸோட அட்டாச்சாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 5x5 அளவில் இந்தியன் ஸ்டைலில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்குன்னா இந்தியன் ஸ்டைலில் க்ளோசட், மேனோ டைவர்ட்டர் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் அவுட் இந்த பாத்ரூமில் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
கிட்ஸ் பெட்ரூம் தேவையில் வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இவரோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா எங்கே வந்துருக்குன்னா லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இவரோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவோட சைஸ் என்னவாக அமைஞ்சிருக்குன்னா, டைனிங் ஏரியாவோட சைஸ் நமக்கு 10x8 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான டைனிங் ஏரியாவாக அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா நமக்கு ஒரு உட்டன் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி இதே இடத்துல இந்த வீரோட காமன் டாய்லெட்டும் ரொம்ப அழகான வாஷிங் ஏரியாவும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியாவோட அட்டாச்சவே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியாவுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. வாஷிங் ஏரியா பக்கத்துலேயே இந்த வீரோட காமன் டாய்லெட்டுக்கான ஸ்பேஸ் 4x5 வெஸ்டர்ன் ஸ்டைல நமக்கு ஒரு டார்க் ஹாலோ காம்பினேஷனில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீரோட கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவில் இருக்கிற எல்லா கேபினட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைவுட் சீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு உட்டன் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா நமக்கு தேவையான கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியா வழியாக இந்த வீரோட கிச்சனுக்கான ஸ்பேஸ் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீரோட கிச்சனோட சைஸ் நமக்கு என்னவாக அமைஞ்சிருக்குன்னா 10x8 அளவில் ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சனாக இந்த வீடுக்கு அமைஞ்சிருக்கு. கிச்சனோட டேபிள் டாப் நமக்கு கொரியன் டாப்பை செட்டப் பண்ணி கொடுத்து கிச்சனோட லெஃப்ட் கார்னரில் இந்த வீரோட எக்ஸிட் டோருக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ்க்கான வாட் ஆப்ஷன் கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் கேபினட்ஸாக நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக தேவையான விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட அட்டாச்சாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீரோட ஸ்டோர் ரூம் ஏரியாக்கான ஸ்பேஸ். இப்போ பார்த்துட்டு இருக்க ஸ்டோர் ரூமோட சைஸ் நமக்கு 6x4 அளவில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவிலேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். இப்போ பார்க்க போகிற இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் வரும் நமக்கு தேக்கு மரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீரோட செகண்ட் பெட்ரூமோட சைஸ் என்னவாக அமைஞ்சிருக்குன்னா 14x12 அளவில் ஒரு ஸ்பீசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகான சீலிங் ஒர்க் செட்டப் பண்ணி கொடுத்து கேபினட்ஸ்க்கான கலர் செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் காம்பினேஷன்லையும் ஃப்ளோரிங் அண்ட் பெயிண்ட் செலெக்ஷன் எல்லாமே நமக்கு மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டி வெட்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸோட அட்டாச்சவே நமக்கு ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ்க்கான கேபினட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைவுட் ஷீட்ஸ்க்கு மேலே மைக்கா ஷீட்ஸ் யூஸ் பண்ணி டார்க் கலர் காம்பினேஷனில் தேவைக்கு கேபினட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட கார்னரை நமக்கு ரொம்பவே அழகாக ஒரு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்காக தனியான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல இதுக்கு தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு என்னவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா 6x7 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைல்ட் ப்ரௌன் ஒன் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால்ஸ் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் க்ளோசெட், மேனுவேட்டட் ஷவர் ஃபெசிலிட்டி, ரொம்ப அழகான வாஷிங் இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லேருந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் கீழே நமக்கு இந்த வீடோட பூஜானட் அண்ட் மல்டிமீடியா டிவிண்ட்டுக்கான ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜானட்டோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி வுட் சீட்ஸில் சிஎன்சி கட்டிங் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பூஜானட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. பூஜானோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டோர்ஸ்க்காக டார்க் கலர் காம்பினேஷன்லையும் பூஜானட்டோட கலர் காம்பினேஷன் ஃபுல்லாமே மைல்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் ஒர்க்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தேவையானக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஒர்க் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் கீழே இருக்கிற ஸ்பேஸ்லேயே பூஜையின் பக்கத்தில் இந்த வீடோட மல்டிமீடியா டிவிண்ட்டு அமைஞ்சிருக்கு. இந்த டிவிண்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக அடுத்ததான் இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர பிளானிங் என்னமாக்கிற விஷயத்தை ஓனாக தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸோட ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட்லையும் ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் வந்து நமக்கு தேக்கு மரத்துலையும் ரொம்ப அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்க ரெண்டு பெட்ரூமோட சைஸ் என்னமாக்கிற விஷயத்தை ஓனாக பார்க்கலாம்.
ஸ்டார்கேஸ் வழியை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்ம பார்க்குறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கா மாஸ்டர் பெட்ரூம். பேசேஜ் ஏரியா வந்து லெஃப்ட் சைடு இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரும் நமக்கு உட்டன் டோர்ஸாக தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்னவாக அமைஞ்சிருக்குன்னா, கிரௌண்ட் ஃப்ளோர் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் என்ன மாதிரி இருக்கோ அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமோட பிளானிங் அமைஞ்சிருக்கு. 14x12 அளவில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக வித் அட்டாச் பாத்ரூமோட பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு என்ன மாதிரி ஃபேஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, கலர் காம்பினேஷன் ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக ஒரு வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸோட சைஸ் நமக்கு என்னவோ அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா, 6x4 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியா பக்கத்துலேயே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட பிளான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 6x7 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி ஃபேஸ்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோசெட், மேனுவேட்டட் ஷவர் ஃபெசிலிட்டி, ஒரு அழகான வாஷிங் யூனிட் நமக்கு இந்த பாத்ரூமோட ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் பெட்ரூம் வந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட ஓப்பன் டெரிஸ் ஏரியா. இந்த வீடோட ஓப்பன் டெரிஸ் ஏரியா நமக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பேசேஜ் ஏரியாவில் வந்து ஸ்ட்ரைட்டாக எக்ஸிட் டோர் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிட் டோர் நமக்கு உட்டன் டோர்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் பண்ணாமல் பார்க்குறது இந்த வீடோட ஓப்பன் டெரிஸ் ஏரியாக்கான ஸ்பேஸ். ஓப்பன் டெரேஸ் ஏரியா பக்கத்திலே பேசேஜ் ஏரியாவில் இருந்து லெஃப்ட் சைடு இந்த வீடோட வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நமக்கு 4x5 அளவில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கான தேவையான பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. வாஷிங் ஏரியா செட்டப் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பக்கத்துலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமுக்கு 10x10 அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான கிட்ஸ் பெட்ரூமாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமோட ஸ்டோரேஜ்க்கான கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அந்த கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகான சீலிங் ஒர்க்ஸ் வித் எல்இடி ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் லைட் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மற்ற ரூம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டி வெட்டி யூஸ் பண்ணி அழகான ஃப்ளோரிங் ஒர்க்கும், தேவைக்கு வென்டிலேஷனுக்காக நமக்கு உட்டன் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அட்டாச்சாகவே நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட சைஸ் நமக்கு 5x5 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃப்ளோர் மவுண்டட் வெஸ்டர்ன் க்ளோஸ் ஆகட்டும், தேவையானது பைப் ஃபெசிலிட்டிக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த அட்டாச் பாத்ரூமில் நமக்கு அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் வந்து வெளில வந்து இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீடோட பால்கனி ஏரியாக்கான ஸ்பேஸ். பால்கனி ஏரியாக்கான எக்ஸிட் டோர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, பேசேஜ் ஏரியாவோட கார்னரில் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வழியே இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடோட பால்கனியோட சைஸ் நமக்கு என்னவாக அமைஞ்சிருக்குன்னா, 33x9 வீடோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப அழகான பால்கனி ஏரியாவை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற சிட்டவுட் ஏரியோட பிளான் என்ன மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பால்கனி ஏரியோட பிளானும் அமைஞ்சிருக்கு. பால்கனியோட ஃப்ளோரிங்காக நமக்கு மைல் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வெட்டி பெட்டை யூஸ்மே அழகான ஃப்ளோரிங் ஒர்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்கோலா ஸ்டைலில் பால்கனியோட ரைட் கார்னர் நமக்கு ஒரு பெர்கோலா ஸ்டைல் டிசைன் இது சிட்டவுட் ஏரியாவில் நமக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க.
பால்கனி ஏரியாலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வியூடோட டெரஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் எங்கே செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பாசிஜ் ஏரியாவோட கார்னரில் டெரஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் அமைஞ்சு இருக்குது. ஸ்டேர்கேஸோட ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு கிரானைட்டையும் ஸ்டேர்கேஸ் ஹேண்டில் வந்து நமக்கு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹை ரூ சீலிங் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெக்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகான ஹேங்கிங் லைட் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக இந்த வீடியோட டெரஸ்க்கு போய் இதோட சரௌண்டிங் என்ன மாதிரி இருக்குது, வாட்டர் ஸ்ட்ரீம்லாம் என்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங்க்கு என்ன மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷயத்தையெல்லாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம்.